ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சஞ்சயம் நானும் விலாக்ஸ் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு குட்டி விளாக் தான் நாங்கள் வெளியே ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிருந்தோம் அந்த ரெஸ்டாரண்ட் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் என்ன டிஃப்ரெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து இவ்வளோ ஷேப்பில் இருக்குங்க சென்னையில் இருக்குது ஹண்ட்ரட் ஃபீட் ரோட் கிட்டே இருக்காது அங்கே தான் போயிருந்தோம் சரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கே அப்படின்றதுக்காக அதை வீடியோ எடுத்து உங்களோட ஷேர் பண்ணலாமேன்னு வீடியோ இருக்கேன் லிஃப்ட்டு பார்த்திங்கன்னா ரோடு சைடு இருக்குது உங்களுக்கே பார்க்கும்போதே தெரியும் அதுவே ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு ஹாலிடேஸில் போனோன்னா நம்ம முன்னாடியே புக் பண்ணிட்டு நல்லது அது கொஞ்சம் இடந்தான் இருக்குது அதனால் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இருக்கும் நாங்களும் புக் பண்ணிவிட்டு தான் போயிருந்தோம் இருந்தாலும் வெயிட் பண்ண சொன்னாங்க அதனால் நாங்கள் உட்காந்து வெயிட் பண்ணிவிட்டு பேசிகிட்டு இருந்தோம் பார்க்குறதுக்கு எல்லாமே நல்லா இருந்தது அப்படியே போயிட்டு நானும் சஞ்சய் அவங்க பாட்டியும் போயிட்டு அதெல்லாம் சுற்றி பார்க்க ஆரம்பித்தோம் ரூஃப் டாப்பில் இருக்குங்க மேலே இருக்கிறதுனால பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது எங்கள் பெரியும் சொல்லி கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க உள்ளே போயிட்டோம் வெளியே நின்று பார்த்தா கிளாஸ் வச்சுருந்தாங்க அங்கேருந்து பார்க்கும்போது ரோடு சைடெலாம் அவ்வளோ அழகாக இருந்தது பாருங்க உங்களுக்கே தெரியும் அழகாக இருக்குல்ல ரொம்ப நல்லா இருந்தது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருந்தது எயித்து ஃப்ளோர் அதனால் இங்கேருந்து பார்க்கும்போது நல்லா ரொம்ப குட்டி குட்டியாக இருந்தது கார்லாம் போயிருந்தோன்னு பார்த்தீங்கன்னா சஞ்சயும் நானும் சஞ்சயோடய மம்மி டேடி சஞ்சய் அவங்க பாட்டி அஞ்சு பேருந்தான் போயிருந்தோம் உள்ளே போய் உட்காந்துட்டாங்க எனக்கு இந்த இதெல்லாம் பார்க்கும்போது அழகாக வீடியோ எடுக்கலாம் அப்படின்றதுக்காக கொஞ்சம் நேரம் நான் வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தேன் பார்த்திங்களா எப்படி இருக்குது இவ்வளோ மாதிரி இருக்குது பக்கத்தில் பக்கத்தில் இருக்குது நம்ம உள்ளே போய் உட்காந்த உடனே டோர் க்ளோஸ் ஆகிடும் நம்ம பேசுறது எதுவுமே வெளியே கேட்காது இந்த மாதிரி தான் ஒரு ஒரு ஃபேமிலி ஃபேமிலியாக உள்ளே உட்காந்துட்டு இருந்தாங்க மொத்தமாக ஒரு பத்து இருக்குமா தெரியல நான் கவனிக்கலை எங்களுக்கு கொடுத்துருந்த இடம் இந்த இடம் தான் இதில் தான் போயிட்டு எல்லாருமே உட்காந்தோம் அப்படியே ரவுண்ட் ஷேப்பில் இருக்கிறதுனால சோஃபாவும் அப்படியே ரவுண்டாக தான் போட்டிருந்தாங்க அப்படி கொஞ்சம் டேபிள் இருக்கிறதுனால கொஞ்சம் நம்ம உள் சைடில் உட்கார போகிறவங்க கொஞ்சம் சிரமமாக போய் உட்கார்ற மாதிரி தான் இருக்குது நாங்கள் அஞ்சு பேர் நாள் இப்படியே உட்காந்துட்டோம் அங்கே வந்துட்டு ஃபஸ்ட்டு ஆர்டர் எடுக்கிறாங்க ஆர்டர் எடுத்துகிட்டு போனதுக்கப்புறமா அந்த ரூம் மாதிரி க்ளோஸ் ஆகிடுது கிளாஸ் டோரு உள்ளேருந்து பேசுகிற எதுவும் வெளியே கேட்க மாட்டேங்குது நம்ம நம்ம இஷ்டத்துக்கு உள்ள மியூசிக்லாம் ப்ளே பண்ணிக்கலாம் அதுக்கான வசதிகளாக உள்ளே வச்சுருக்காங்க அதே மாதிரி நம்ம வெயிட்டர் அவங்கள கூப்பிடணும் அப்படின்னா அங்கே ஒரு சுவிட்ச் இருக்குது அதை நம்ம சஞ்சை காட்டுற பாருங்கள் அதை ப்ரெஸ் பண்ணோம்னா அவங்க வராங்க பக்கத்தில் பக்கத்தில் இந்த மாதிரி தாங்க இருக்குது நம்ம உள்ளேருந்து பார்த்தாலும் இதெல்லாமே தெரியுது பர்த்டே பார்ட்டி அந்த மாதிரிலாம் இங்கே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப அழகாக இருக்குது நம்ம வந்து சர்ப்ரைஸாக எதனா டெக்ரேட் பண்ணி வைக்கணுன்னு சொன்னோம்னாலும் அந்த இட்லு நம்ம எந்த இது புக் பண்ணுறோமோ அதை அழகாக டெக்ரேட் பண்ணி வைக்கிறாங்க சர்ப்ரைஸ் பார்ட்டி பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறதுன்னா இந்த மாதிரி பண்ணி செய்கிறாங்க அழகாக இருக்காங்க கூட ஒருத்தவங்க பர்த்டேக்கு பலூன்லாம் வச்சு டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க அது சவுண்டு லைட்டாக வெளியே கேட்குது ரொம்ப கேட்காதுன்னெலாம் சொல்ல முடியாது லைட்டாக கேட்குது இங்கே வரணுன்றது சஞ்சையோட ஆசை சரி அவனுக்காக நாங்கள் இங்கே வந்தோம் அந்த வாட்டி ஆர்டர் எடுத்துகிட்டு போயிருக்காங்க வெஜ் நான்வெஜ் ரெண்டுமே ஆர்டர் பண்ணியிருந்தோம் இதுதான் ஃபஸ்ட் டைம் நாங்கள் இங்கே போயிருந்தோம் நீங்கள் யாராவது போயிருந்திங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை என்னோட ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் வர வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணி சஞ்சய் நானும் வளாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது வரைக்கும் தொடர்ந்து எனக்கு சப்போர்ட் பண்ணி கமெண்ட்ஸ் பண்ணுறவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஆர்டர் வர்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்தது தான் மியூசிக் சிஸ்டம் வச்சுருந்தாங்க பாருங்கள் அதில் மாற்றி மாற்றி சாங்லாம் ப்ளே பண்ணி கேட்டுட்ருந்தோம் ஒரு வழியாக ஃபுட்டும் வந்துடுச்சு வெஜ்ஜு நான்வெஜ் ரெண்டுமே வந்திருந்தது எல்லாருமே டேஸ்ட் பண்ணி பார்த்தோம் நல்லா இருந்தது என்ன தான் ஆர்டர் பண்ணாலும் பிரியாணி ஆர்டர் பண்ண மாதிரி ஆகாது இல்லையா நல்லா பிரியாணியை நாங்கள் ஆர்டர் பண்ணியிருந்தோம் அது அழகாக அவங்க கொடுத்துருந்தாங்க பிரியாணி கூட ஒரு ஸ்வீட்டு அப்புறம் கத்திரிக்காய் ரைத்தா இது நாலுமே கொடுத்துருந்தாங்க இதுக்கப்புறம் வெயிட் பண்ணலாமா ஆர்டர்க்கு முன்னாடி நாங்கள் இதெல்லாம் என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அவ்வளோதாங்க வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம் நம்ம இந்த வீடியோ எப்படி இருந்துன்னு சொல்லிவிட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் வெயிட் பண்ணுங்க சஞ்சயோட பாட்டி உங்ககிட்ட பேச போறாங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்